திரு ராம்கி, காவி சாயம் பூசப்படுகிறது அப்படின்னு சத்யவேல் முருகனார் சொல்கிறாங்க. உண்மைதான். அதாவது திருவள்ளுவருங்கிறது ஒரு ஒரு ஞானி, ஒரு சித்தர், அவரை அனைத்தையும் கடந்தவர் தான். அவரை வந்து நம்ம ஒரு ஒரு மொழி, ஒரு ஜாதி, மதம், இனத்திலெல்லாம் அடக்க முடியாது. அதனால தான் பாரதி என்ன சொன்னால், வள்ளுவன் தந்த வள்ளுவனே உலகுக்கு தந்த வள்ளுவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நிஜமான உலக நாயகன்னா நம்ம திருவள்ளுவர் தான். ஸோ அப்படிப்பட்டவரை வந்து எல்லா கட்சிகளுமே அது அரசியல் காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மாலே அப்படிங்கிற மாதிரி அதுக்கான முயற்சிகள் நடக்க தான் செய்யும். ஐயா சொன்னது ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று காவி உடை, காவி பூசினது திருவள்ளுவரும் மாட்ட மாட்டாங்க, தமிழர்களும் மாட்ட மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது விபூதி அணிவது. ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவரை பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா விபூதி அணிந்து தான். நிறைய படங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள் வழிய பசங்க எல்லா இடத்துலையுமே வந்து வெள்ளாடை போட்டு ஒரு விபூதி அணிந்த ஒரு திருவள்ளுவரை தான் நம்ம காட்சிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இப்போ என்னென்னா ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு குரூப், ஒவ்வொரு சமூக குழுக்கள் என்ன பண்ணுவாங்க, நமக்கான அடையாளமாக அவரை மாற்றிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், வடலூர் பெருமானுக்கு நெற்றியில் இருந்த விபூதியும் காணாமல் போகிறது, என்ன செக்கெடுத்து செம்மலுக்கு அவருக்கான விபூதியும் காணாமல் போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ சமீப காலத்தில் நடக்கிற விஷயங்கள். அதுமே இப்போ ஒவ்வொரு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாஜக வந்து எப்படி காவி சாமியை பூச முயற்சி செய்தோ, அதே போல் மற்ற குழுக்களும் அவர்களையும் தங்களுடைய குழுக்களாக ஆக்குறதுக்கான முயற்சிகள் நடப்புறாங்க. அவர்கள் இயல்பாக இருக்க விடுனால தான் இவர்களெல்லாம் வந்து இல்லை நம்மளுடைய சமூகத்தை கடந்து உலக புதுமுறையாக ஆனவர்கள் அவர்கள். ஸோ அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக ஒரு பெரிய சிக்கல் எழுது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த இது வந்து இதில் நிச்சயமாக ஒரு அரசியல் உள்ளோக்கம் இருக்குது. நீங்கள் சொல்கிறதில் இதில் ஆன்மீக பார்வை இல்லை, அரசியல் பார்வை தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பாஜகங்கிற ஒரு கட்சி அவர்கள் வந்து திருவள்ளுவரை இப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தவறு இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு அரசு விழாவாக, ஒரு அரசு ஏன்னா வந்து ராஜ்பவன்லேயே நடக்குது, ராஜ்பவன்லேயே நடக்குது, ஆளுநர் முன்னேற்பாடு நடக்குது. ரெண்டாவது, அவர் கடந்த ஜனவரியிலே அவர் வந்து அவருடைய இதை வந்து திருவள்ளுவர் தினத்தை வந்து இந்த காவியுடையுடன் இருக்கிற திருவள்ளுவரை தான் நடித்து அழைப்பு இதெல்லாம் கொடுத்தார். ஸோ சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படின்னு. ஆமாம், கமலாலயத்தில் ஒரு காவி அணிந்த வள்ளுவரை பார்ப்பதில் வந்து ஆச்சரியம் இல்லை, அவங்க இருந்துட்டு போகலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தமிழக அரசு சார்பாக ஒரு இப்படி ஒரு ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்வதோ, அதை வந்து ஒரு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுவதோ, கிட்டத்தட்ட அரசு விழா தானது, அரசுடைய தமிழக அரசின் பங்கேற்பு இல்லாமல் ஒரு அரசு விழா நடக்கிறது. இன்றைக்கி நிறையப்பட்ட ஒரு ஒரு சாதாரண ஆடியன்ஸ் போய் கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் தினம் சொன்னாலும் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. திருவள்ளுவர் தினம் என்றாலே அது ஜனவரி 15 தான், அப்படி தான் தமிழர் மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது இன்றைக்கு வந்து நம்ம வந்து இன்றைய நாளை வந்து திருவள்ளுவர் தினம் கொண்டாடும் போது அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதற்கு என்ன காரணம்ங்கிறதுக்கான விளக்கம் இல்லை. அவர் பிறந்த நட்சத்திரம், வைகாசி விஷயம், அதெல்லாம் சொன்னாலும் கூட பரவலாக மக்கள் மத்தியில் அது போய் சேரவில்லை. இதற்கு என்ன காரணம், இதோடைய என்ன காரணம், என்ன தேவை எழுந்தது? இன்றைக்கு திருவள்ளுவர் தினத்தை நம்ம ஜனவரி 17 இன்றைக்கு மாற்றி அமைப்பதற்கான காரணம் என்ன இருந்தது? இதே போன்ற பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்க, தமிழ் புத்தாண்டை வந்து ஜனவரி 14 கிட்டத்தட்ட இது மாதிரியான விளையாட்டுகள் நடக்கும்போது எல்லா தினமும் நம்மளுடைய தினம் தான். அப்போ இதற்கு என்ன, இது இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது தான் நான் பார்க்குறேன். பின்னணி புரியாத புதராக இருக்குன்னு, ஆனால் அரசியல் காரணம் தான், அரசியல் காரணம் தான். இது ஆன்மீக பார்வை இல்லை, இது அரசியல் பார்வை தான். ஆனால் இதற்கு என்ன வலுவான காரணம் ஒன்று இருக்கும்ல, எதற்காக நாம் வந்து ஜனவரி 15 திருவள்ளுவர் தினமாக மறுத்துவிட்டு இன்றைக்கு திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம்? அங்கே கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் யார் சொல்ல போகிறார் அப்படிங்கிறதா பெரியதா சார் தொடர்ந்து பேசுவோம். இதில் ரெண்டு விஷயம் சொன்னார். ஒன்று வந்து திருவள்ளுவருக்கு காவி பூசுறது ஒரு விஷயம், இன்னொன்று வந்து அவருடைய விபூதிகள், அவர் நெற்றியில் உள்ள விபூதி பட்டை, ரெண்டு பேரும் விஷயங்கள். இது ரெண்டுமே தனித்தனியாகவே நீங்கள் டிபேட் நடத்தலாம். இப்போ நான் வேறு காவி சட்டை வேறு, நிபுதி பட்டை வேறு, என்னை வேறு சங்கிலாம் சொல்லுவாங்க. அதை தாண்டி என்னென்னா இப்போ என்னென்னா ஒன்று வந்து சாமி கும்பிட்றவங்க ஏன் இல்லை இல்லை உங்க பார்வையில் நீங்க சொல்றதை வச்சு நான் சங்கின் யாரும் திரும்பப்படுத்தி சொல்லலை. இல்லை, ரெண்டாவது வைகாசி விஷாக நம்ம சொல்கிறோம்ல, ஆக்சுவலாக வைகாசி அனுஷமா அந்த நட்சத்திரத்தை வந்து இப்போ இன்றைக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது வந்து திருவள்ளுவர் ஜெயந்தி, எப்படி வந்து பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறவங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறவங்க அது மாதிரி. அப்போ அது ஒரு இந்து மதத்தையுடைய நம்பிக்கை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதை வந்து ஒரு அமைப்பு கொண்டாடுவது தவறு இல்லை, ஆனால் ஒரு அரசு விழாவாக, ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசு விழாவாக பிள்ளையார் சதுர்த்தியோ கிருஷ்ண ஜெயந்தியோ கொண்டாடப்படுவதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இந்து மத பண்டிகையாக அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர் நிறைய இந்து மத கருத்துக்கள், அது சைவ கருத்துக்கள் ஆகட்டும், வைஷ்ணவ கருத்துக்கள் ஆகட்டும், திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருக்காரு. அதை வைத்து நாங்கள் வந்து அவரை ஒரு இதாக வழிபடுறோம், அவருக்காக அவர் கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து கட்டியதற்கு பெரும் பங்களித்தவர் வந்து கலைஞர் அவர்கள். அதுக்கு இப்போ ஒரு 10 கோடி ரூபா இந்த தமிழக அரசு அலாட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க திரு மயிலாப்பூரில். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது இங்கே காலைல கூட ஆளுநர் போயிட்டு வந்தார்ல. ஸோ இங்கே ரெண்டாவது சொல்கிறீங்க. ஆமாம், ரெண்டாவது இங்கே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா விபூதி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இதுவரைக்கும் விபூதி அணிவது அப்படிங்கிறத வந்து அதை வந்து சங்கி லிஸ்ட்ல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இல்லை அந்த வார்த்தையை தவிர்த்துங்க. அப்படி அது வந்து என்னென்ன இப்போ நீங்கள் எதனால திடீர்னு விபூதி, அதாவது திருவள்ளுவருக்கு விபூதி இருந்தால் ஏன்ற
அவர் அப்படி அடையாளப்படுத்துறது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த விஷயத்தினால இன்னும் சில பேர் பாதிக்கப்படுறது. அதான் திரும்பவும் சொன்னேன் நானு, வல்லார் அவர்களும் சரி, வல்லார் ரத்தியில திருநீர் இருந்தது, செக்யூரிட்டி சம்மல் வாவுசி அவர்களையும் திருநீர் இருந்தது, அந்த திருநீர்கள்லாம் கடந்த சில ஆண்டுகள்ல அழிக்கப்பட்டன. ஸோ அது வந்து எல்லாரும் பாதிக்கப்படுறாரு. இப்போ நம்ம ஏன் அந்த அடையாளத்தை வைப்பதனால் ஒரு அரசியல் நடக்கிறது, அதை வந்து திணித்து அதை அகற்றி விட்டு ஒரு அரசியல் நடக்குது, இரண்டு விதமான அரசியல் நடக்குது, இரண்டு விதமான அரசியலையும் பேச வேண்டியிருக்கு. விபூதி வைப்பதற்கும் ஒரு அரசியல் இருக்கு, அதை நீக்குவதற்கும் ஒரு அரசியல் இருக்கு. ஆமா, இப்ப ஏன் விபூதி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப விபூதி அழிச்ச அதுதான் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருது. அதான் அது ஏன் அதான் போட்டுக்கதை சொல்றேன் நான், அதுதான் திரும்ப சொல்றேன். விபூதிங்கிற வேறு விஷயம், அதை நம்ம தனியாவே எடுத்துட்டு போய் ஆகணும். விபூதி அதாவது விபூதி அணிவதுங்கிற ஐயா சொன்னாங்க, காவி வந்து தமிழ்நாட்டுல நாயன்மார்கள் யாருமே அது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க.